தந்தை மகன் தூய ஆவியாரின் திருப்பெயரில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அரசின் ஊரடங்கு உத்தரவினால் நம்முடைய இல்லத்தில் தனித்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற இச்சூழலிலே ஆண்டவருடைய அருளும் ஆசியும் நம்மனிரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. பெந்தேகோஸ்து ஞாயிறாகிய இன்று வாரும் தூய ஆவியாரே எம்மை புத்தாக்கம் செய்தருளும் என்ற தலைப்பில் சிந்திப்போம். இன்றைய சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி எசேக்கியேல் இறைவாக்கரன் புத்தகம் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பொது மொழிபெயர்ப்பிலே என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் ஏறெடுப்போம். அருள் நிறைந்த எங்கள் தந்தையாம் கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பெருந்தொற்றாகிய கொரோனா வைரஸின் தாக்கத்தினாலே அரசு பிறப்பித்திருக்கின்ற முழு ஊரடங்கு உத்தரவிற்கு கட்டுப்பட்டு இல்லத்தில் தனித்திருந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற இந்நேரத்தில் நீர் எங்களோடு பேசும். உம் திருவார்த்தைகளை கேட்க நாங்கள் முற்படுகின்றோம். தூய ஆவியாரே, எங்களை புத்தாக்கம் செய்ய வேண்டும் என்று உம்மிடம் வேண்டி நிற்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். அன்பு மிக்கவர்களே, இன்று நாம் பெந்தகோஸ்து ஞாயிறாக ஆசிரித்து கொண்டிருக்கின்றோம். பெந்தகோஸ்து என்பது அடிப்படையிலே யூதர்களுடைய திருவிழாவாகவே இருந்தது. பெந்திகோஸ்தே என்ற கிரேக்க பதத்திலிருந்து பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை வந்தது. இதன் பொருள் 50வது என்பதாகும். எபிரேய மொழியில் சவுத் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சவுத் என்றால் வாரங்களின் என்பது பொருள். யூதர்களுடைய வழக்கப்படி சொல்வதானால் பஸ்கா விழாவின் பின்வருகின்ற 50வது நாளே இந்த பெந்தேகோஸ்தே விழா. இந்த விழா அறுவடை விழா, யாத்திரை விழா, நினைவு விழா என்றெல்லாம் அழைக்கப்பட்டது. மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து வந்த 50வது நாள் சீனாய் மலையிலே புகையாக இறங்கி கடவுள் கட்டளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து உயிர் பெற்றெழுந்த 50வது நாள் தூய ஆவியார் நெருப்பு நாவாக இறங்கி சீடர்களை ஆட்கொண்டார். தூய ஆவியார் புத்தாக்கம் செய்தார். நம்மை நாம் புத்தாக்கம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். பழைய வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஓட்டுநர் உரிமமானது புதுப்பிக்கப்படுவது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை புதுப்பிப்பிக்க தூய ஆவியராகிய கடவுளிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வாரும் தூய ஆவியாரே, எம்மை புத்தாக்கம் செய்தருளும் என்பது ஒரு ஜபமாக மாற வேண்டும். புத்தாக்கம் செய்கின்ற ஆவியார் நம்மை எவைகளில் புத்தாக்கம் செய்கிறார் என்பதை 3 சிந்தனைகளின் அடிப்படையிலே தியானிப்பதற்கு நாம் முற்படுவோம். முதலாவதாக, உயிரில் புத்தாக்கம் செய்கிறார். எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பொது மொழிபெயர்ப்பில் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் இறைவாக்கினர்
பாபிலோனிலே அடிமைகளாக இருந்து துன்புற்று கொண்டிருந்த மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கையின் வாக்கு இது. இது எசேக்கியல் 37 அதிகாரத்திலே இறைவாக்கினர் எசேக்கியல் கண்ட காட்சி ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவரின் ஆற்றல் எசேக்கியா இறைவாக்கினர் மீது இறங்கியதால் பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தப்பட்டார். அங்கே எலும்புகள் மிகுதியாக கிடந்ததை கண்டார். அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்தவையாக கிடப்பதையும் கண்டார். அந்த உலர்ந்த உயிரற்ற எலும்புகள் சதைப்பற்று உயிர் பெற்றன. இதேபோல பாபிலோனிலே அடிமைகளாக இருந்து எங்கள் வாழ்வு முடிந்து போய்விட்டது என்று நம்பிக்கை குன்றி உயிரற்ற எலும்புகள் போலிருந்த மக்களுக்கு பாழடைந்த எருசலேம் மறுபடியும் புதுப்பிக்கப்படும், நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்று இறைவாக்கு உரைக்க இறைவனாலே பணிக்கப்பட்டார். வெளிப்படுத்தல் 3:1-2 ஆகிய வசனங்களாம் படிக்கின்ற பொழுது சருதை திருச்சபை மக்களுடைய நிலையை ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ பெயரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய், எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து என்று ஆவியார் உணர்த்துகின்றார். இன்று நாம் உயிரோடிருந்தும் உயிரற்ற நிலையிலே நம்முடைய குற்ற நிலையிலே இருப்போமானால் மனமிருந்தி மன்னிப்பு கேட்போம். ரோமர் 8:11 வசனத்திலே இறந்த இயேசுவை உயிர்த்தெழுத செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்ப்பெற செய்வார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே சங்கீதம் 85:6 சங்கீதக்காரர் வேண்டுதல் ஏறெடுக்கும் விதமாக உம் மக்கள் உம்மில் மகிழ்வுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ என்று நாமும் வேண்டுதல் ஏறெடுப்போம். அன்புமிக்கவர்களே, இன்று நம்முடைய வாழ்விலும் பரவி வருகின்ற கொரோனாவின் தாக்குதலுக்கு பயந்து என்ன நடக்குமோ என்ற நிலையிலே நாம் பயந்து உருக்குலைந்து உலர்ந்த எலும்புகளாக காட்சியளிக்கின்ற சூழலிலே நம்மை ஆண்டவர் புத்தாக்கம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகின்றார். அந்த ஆண்டவரிடத்திலே வாரும் தூய ஆவியாரே என்னை புத்தாக்கம் செய்யும் என்று சொல்லி வேண்டுதல் ஏறெடுத்து நம் வாழ்விலே உயிர் பெற்ற அனுபவத்தோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வதாக உறவில் புத்தாக்கம் செய்கிறார். எசேக்கியல் 37:7 வசனம், ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. பொதுமொழிபெயர்ப்பிலே ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. அன்புமிக்கவர்களே, தூய ஆவியார் உறவிலே புத்தாக்கம் செய்கின்றார். இங்கே பிரிந்து ஆங்காங்கே சிதறி கிடந்த எலும்புகள் தனக்குரிய எலும்புகளுடன் சேர்ந்து கொண்டன. பிரிந்திருந்த இஸ்ரேலுடைய வாழ்விலே உறவில் ஆண்டவர் புத்தாக்கம் செய்வதாக இறைவாக்கு உரைக்கின்றார். அப்போஸ்தலர் 2:1 பெந்தகோஸ்து என்ற நாளில் எல்லாரும் ஒரே இடத்திலே ஒருமனப்பட்டு ஒரே உறவுடன் கூடி வந்தார்கள். ஒருமனப்பட்டு கூடிய கூட்டத்திலே தூய ஆவியார் பொழிந்தருளினார். மக்களிடையே மொழி வாரியாக இனவாரியாக இருந்த பிரிவினை மாறியது. 1947 செப்டம்பர் மாதம் 27 இந்தியாவிலே பல்வேறுபட்ட சங்கங்களாக இயக்கங்களாக பிரிந்து கிடந்த திருச்சபைகள் சிஎஸ்ஐ என்று சொல்லுகின்ற ஐக்கியமாக இணைந்தது. இதனாலே திருச்சபைகளுக்குள்ளே உறவு ஏற்பட்டது. இதனை 2வது பெந்தகோஸ்து என்று சொல்லி திருச்சபை தலைவர்கள் வர்ணித்தார்கள். அன்புமிக்கவர்களே,
இன்று பரிசுத்தாவி அந்நிய பாச என்று ஐக்கியத்தை சிதைத்து உறவுகளை சிதைத்து வாழ்விலே சீரழிந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே தூய ஆவியாரின் புத்தாக்கம் செய்யும் ஆற்றலால் உறவை வலுப்படுத்துவதற்கு நாம் முற்பட வேண்டும். நம்மிடையே மலிந்து காணப்படுகின்ற வேற்றுமைகள் மறைய வேண்டும். சகோதர உறவுகளிலே உள்ள விரிசல்கள் புத்தாக்கம் செய்யப்பட வேண்டும். அது சீர்திருத்தப்பட வேண்டும். அதற்குரிய வேண்டுதலாக தூய ஆவியாரே வாரும், என்னை புத்தாக்கம் செய்யும் என்று சொல்லி வேண்டுதல் ஏறெடுத்து உறவிலே நாம் புத்தாக்கம் பெற்று முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக உணர்வில் புத்தாக்கம் செய்கிறார். எசேக்கியேல் 37:6 நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பொது மொழிபெயர்ப்பிலே அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். அன்பர்களே, இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்த சூழலிலே கடவுளை குறித்த உணர்வு அற்றவர்களாக உயிரற்ற எலும்புகளைப் போல இருந்தவர்கள் உணர்வில் புத்தாக்கம் பெறுவார்கள், நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று எசேக்கியேல் இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் எடுத்துரைத்தார். யோவான் 16:8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்திலே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் குறித்து சொல்லும்போது பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலக மக்கள் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என்பதை உணர்த்துவார் என்று குறிப்பிட்டார். நெகேமியா 9:20 மக்கள் சாக்கு உடை அணிந்து புழுதியை தங்கள் மேல் பூசிக்கொண்டு நோன்பிருக்குமாறு ஒன்றுபட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பாலை நிலத்தில் நடத்தி வந்தபோது வார்ப்பு கன்றுகுட்டி செய்து வழிபட்ட சூழலிலே அவர்களுக்கு அறிவு புகட்ட உமது நல்ல ஆவியை கொடுத்தீர் என்று சொல்லி உணர்வற்ற மக்களுக்கு உணர்வு கொடுத்த ஆண்டவரை நினைத்து வேண்டுதல் ஏறெடுத்தார்கள். ஆக ஆண்டவர் ஆவியாராக இருந்து உணர்வூட்டுகின்றார் என்பது புலப்படுகின்றது. அப்போஸ்தலர் 2:2 தூய ஆவியார் பொழிந்தருளப்பட்டார். பேதுரு அருளுரையாற்றினார். அருளுரையை கேட்ட மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாகி உணர்வடைந்தார்கள். உணர்வடைந்தவர்களில் ஏறக்குறைய 3000 பேர் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2:3-41 நாம் படிக்கின்ற பொழுது இதை தெரிந்து கொள்ளுகின்றோம். சங்கீதம் 51:11 தவறு செய்த தாவீது உணர்வடைந்து உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லி வேண்டுதல் ஏறெடுக்கின்றார். அன்பர்களே, நாமுண்மை உணர்ந்தவர்களாக நம்முடைய உணர்விலே புத்தாக்கம் செய்கின்ற ஆண்டவரை ஏற்று வாழ்வோம். ஆண்டவரே, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொன்ன சங்கீதக்காரனைப் போல நம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் எடுத்து முன்னேறி செல்வோம். ஆண்டவருமை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறாகி இன்று வாரும் தூய ஆவியாரே எம்மை புத்தாக்கம் செய்தருளும் என்ற இறைவேண்டலை நாம் ஏறெடுத்து நம்முடைய உயிரிலே புத்தாக்கம் பெற்று உறவிலே புத்தாக்கம் பெற்று உணர்விலே புத்தாக்கம் பெற்று முன்னேறி செல்வோம். இறையாசியினை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருமை ஆசீர்வதிப்பார். கடவுள்தாமே இந்த திருமறை பகுதியின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜபம் செய்வோம். அன்பர்களே, கடவுளின் திருவார்த்தைகளை நாம் தியானித்தோம். தூய ஆவியார் நம்மை புத்தாக்கம் செய்கிறார் என்பதை உணர்ந்து நம்மை நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போன
நம்முடைய உயிரில் புத்தாக்கம் செய்கின்றார், உறவிலே புத்தாக்கம் செய்கின்றார், உணர்விலே புத்தாக்கம் செய்கின்றார் என்பதை உணர்ந்து நம்மை புத்தாக்கம் செய்வதற்கு ஒப்புக்கொடுத்து ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் ஏறெடுப்போம். பெருகி வருகின்ற கொரோனா வைரஸின் கடுமையான தாக்குதல் மறையவும், புதிதாக தலை தூக்குகின்ற கருப்பு பூஞ்சை நோய் அதனுடைய தாக்கம் தடுக்கப்படவும் ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். மழைக்காலங்கள் பெரிய தொல்லையை கொடுக்காமல் கடவுள் பாதுகாக்க கடவுளிடத்திலே நாம் மன்றாடுவோம். அரசின் ஊரடங்கு கட்டுப்பாடுகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கவும், இக்கட்டுப்பாடுகளினாலே மக்களுடைய வாழ்வாதாரம் வீழ்ந்து விடாமல் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம். நம்மை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாம் வேண்டுதல் எடுப்போம். தூரதேசம் தூரிடங்களில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஜபத்திலே நினைவு கூறுவோமா? அன்பின் நிறைவா, இவ்வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். வாரும் தூயாவியாரே, எம்மை புத்தாக்கம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்கள் உயிரில், உறவில், உணர்வில் புத்தாக்கம் செய்து எங்களை ஆசீர்வதியும். எங்களது இக்கட்டான நிலை மாறிட ஆண்டவரே நீர் உதவி செய்யும். கொடிய வைரஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை விடுவியும். இவ்வுலக ஓட்டத்தை நிறைவு செய்த எண்ணிறந்த மக்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தும். எங்களையும் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்திடும். எங்கள் இக்கட்டான நிலை விரைவிலேயே மாறி சகஜ நிலை திரும்ப ஆண்டவர் உதவி செய்யும். எங்கள் வாழ்விலே அனுதினமும் நீர் உடனிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் உம்மிலே மகிழ்ச்சி கொள்ள உதவி தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். தந்தையாம் கடவுள் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியாரின் நட்பும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. பரிசுத்தாவே எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. இம்மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும். இம்மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும். அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி அந்த காரத்தை நீக்கிவிடும். அந்த காரத்தை நீக்கிவிடும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே.
பேயின் சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே, பேயின் சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே. வல்லமை தாரும் வேலன் அருளும், வல்லமை தாரும் வேலன் அருள் வரம் தந்த மெய் அபிஷேகியும், வரம் தந்த மெய் அபிஷேகியும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே ஒழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அழித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பல கணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பல கணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும். திருப்தி படுத்தி அனுப்பும், திருப்தி படுத்தி அனுப்பும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே ஒழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மே புது சக்தியை அழித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மே புது சக்தியை அழித்திடுமே.